இந்த நூல் வெளியிடுகிற நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான நூல்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிற காலமாக இருந்தாலும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கிற கள போராட்ட அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வந்திருப்பதுதான் இந்த நூலுக்கு இருக்கிற சிறப்பு. ஒருவருடைய சிந்தனையிலே உருவாவதை எழுதுவது ஒரு நூல் தான், அல்லது பல ஆவணங்களை தரவுகளை பெற்று அதையெல்லாம் தொகுத்து எழுதுவதும் இன்னொரு வகையான நூல் தான். ஆனால் கள போராட்டங்களில் நடைபெற்றிருக்கிற ஏராளமான அந்த போராட்ட அனுபவங்களை தொகுத்து அதிலே மக்கள் அந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிற பலருடைய நேர்காலில் சந்தித்து அந்த அனுபவ கள போராட்டங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வருவது வரலாற்றிலே சிறப்பு பெற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படியான போராட்டங்கள் ஏராளமாக நடந்தாலும் அவைகளெல்லாம் வரலாற்றிலே பதிவில்லாமலேயே போய்விடும். சென்னையிலே ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தால் பிரம்மாண்டமான தொழிற்சங்க போராட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது. சிம்சன் போராட்டம் மிக உணர்ச்சிமயமான போராட்டம். அந்த போராட்டம் டிஐ சைக்கிள் என்கிற தொழிற்சங்க போராட்டம் எல்லாம் வரலாற்றிலே தமிழகத்தையே உலுக்கிய போராட்டங்கள். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிற தலைமுறைக்கு அந்த போராட்டங்கள் தெரியுமா என்று சொன்னால் தெரியாது. அதற்கான பதிவுகள் இல்லை, அதற்கான தரவுகள் இல்லை, அதற்கான அந்த களத்திலே நின்று போராடி அவருடைய அனுபவ பகிரும்பதில்லை. இப்படி வரலாற்றிலே இப்படி ஏராளமான போராட்டங்கள் அன்றைக்கு போராடி அன்றோடு மறைந்து விடுகிற, அன்றோடு மறந்து போகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கள போராட்டங்களை தொகுத்து நான் பேசுவது, அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிற அந்த மகத்தான பணியை செய்வது என்பது ஒரு சிறப்புமிக்க பணி. அந்த பணியை செய்திருக்கிற, மிக கடுமையாக உழைத்து அந்த பணியை செய்திருக்கிற அருமை தோழர் சம்பத் அவர்களுக்கு மாநில செயற்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னும் இதுபோல ஏராளமான கள போராட்ட பணிகளை எல்லாம் தொகுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சாதிய ஒடுக்குமுறை, சமூக ஒடுக்குமுறை இருந்த போராட்டங்கள் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிற எத்தனையோ வகையான போராட்டங்கள், பெண்களை எதிர்த்த போராட்டங்கள், பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்த போராட்டங்கள், பல 100 போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏராளமான 1000கணக்கான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறதா? அதெல்லாம் நடந்ததுக்கான பதிவுகள் இருக்கிறதா? அடுத்தடுத்த தலைமுறை இப்படியெல்லாம் நடந்ததா என்பதை கேள்விப்படுகிற வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. பிரச்சனை என்று சொன்னால் யார் அதற்காக நேரத்தை ஒதுக்குவது, யார் அதற்காக முயற்சி செய்வது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் நடக்கிற விவசாய போராட்டங்களாக இருக்கட்டும், தொழிற்சங்க போராட்டங்களாக இருக்கட்டும், மாணவர்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், ஏராளமான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே தவிர அந்த போராட்டங்களை எல்லாம் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு இறுதி எடுத்து செல்கிற ஒரு பெரிய கடமை நிறைவேற்றப்படாமலே தான் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்றைக்கு 2 கூறுகளாக இருந்தாலும் கூட வரலாற்றிலே நாம் நடத்தியிருக்கிற இந்த போராட்டங்களை எல்லாம் தொகுக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று இருந்தாலும் அநேகமாக 2 கட்சிகளுமே அதில் பெரிய பலவீனமான நிலையில் தான் இருக்கிறோம். கடந்த கால போராட்டங்களை தொகுக்கிற அந்த பணி அவர்களிடத்திலேயும் போதுமான, சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் போதுமான அளவுக்கு செய்ததாக எனக்கு தெரியவில்லை, நாமும் அந்த பணியை பெரிதாக செய்ததாக தெரியவில்லை. இதனால் என்ன இழப்பு என்று சொன்னால், நாம் எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கிறோம், எத்தனையோ உடைமைகளை இழந்திருக்கிறோம், எவ்வளவோ தியாகங்களை இழந்திருக்கிறோம், தியாகங்களை செய்திருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகிற, ஒண்ணுமே செய்யாதவர்களெல்லாம் பெரிய தியாகத்தை செய்ததாக இன்றைக்கு போற்றி கொண்டிருக்கிற தமிழகத்தில் சாதாரண விஷயங்களையே பெரிய அர்ப்பணிப்போடு பணியாற்றினோம் என்று மக்களை இன்றைக்கு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பதிவுகளை, வரலாறுகளை பதிவு செய்கிற இந்த காலத்தில் உணர்ச்சிமயமான அப்படிப்பட்ட தியாக வடுக்களை எல்லாம் கூட நாம் பதிவு செய்ய போகாமல் போனது ஒரு பெரிய இழப்பு தான் என்பதை நாம் இப்போது உணர்ந்து வரக்கூடிய காலத்தில் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய தொடக்க பணியாக, அதனுடைய துவக்க பணியாக அருமை தோழர் சம்பத் செய்திருப்பது பாராட்ட வேண்டியது, பெருமைப்பட வேண்டியது என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, நான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வர விரும்புவது, சாதிய ஒடுக்குமுறை என்று சொன்னால் அந்த சாதிய ஒடுக்குமுறையை தமிழகத்திலே நெஞ்சை நிமிர்த்தி உறுதியாக ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் என்று சொன்னால் அது செங்கொடி இயக்கமாகத்தான் இருக்கும் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சில பேர் சொல்லலாம், ஏதோ இன்றைக்குத்தான் இவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள்,
இன்றைக்குத்தான் இவர்கள் ஏதோ தலித்துகளுக்காக வக்காலத்து வாங்காதுங்கிற மாதிரி சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் வரலாற்று காலம் தொட்டு, நான் வரலாற்றுக்குள்ளே போக விரும்பவில்லை, வரலாற்று காலம் தொட்டு இந்த நாட்டிலே தீண்டாமை என்கிற சாதிய ஒடுக்குமுறையை, சாதிய சமூக ஒடுக்குமுறையை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடிய ஒரு மகத்தான பாரம்பரியம் உண்டு என்று சொன்னால் அது செங்கொடி இயக்கத்துக்குத்தான் உண்டு என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம், எவ்வளவோ வரலாற்று உண்மைகளை சொல்லலாம். இன்றைக்கு கீழ தஞ்சையிலே ஓரளவுக்கு சாதிய கொடுமைகள் முடிவுக்கு வந்து, அன்னைக்கு இருந்த அந்த கொடூரமான நிலைமையிலிருந்து மனிதன் இன்றைக்கு தரையுமென்று நிற்கிற நிலைமை உருவாகியிருக்குது என்று சொன்னால், அங்கே முழக்காலுக்கு மேலேதான் கட்டப்பட்ட வேட்டி இன்றைக்கு கணுக்காலுக்கு இறங்கி இருக்கிறது என்று சொன்னாலே அது இந்த இயக்கம் நடத்திய மகத்தான சாதனை தான். இடுப்பிலேதான் துண்டு இருக்க முடியும், மேலே துண்டு இருக்க முடியாது, மேலே ஆடை இருக்க முடியாது என்கிற அந்த சமூக ஒடுக்குமுறை எதிர்த்து இன்றைக்கு கம்பீரமாக சிவப்பு துண்டை தோளிலே போடுகிற அந்த நிலைமை இன்றைக்கு அந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதற்கு நிச்சயமாக உரிமை கொண்டாடுகிற இயக்கம் செங்கொடி இயக்கமாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை நான் சுட்டிக்கிறேன். ஆகவே இருந்தாலும் நம்முடைய பணி இன்றைக்கு முடிந்து விடவில்லை. ஏனென்றால் அருமைத்தோர் பிரகாஷ் கர்த்தர் சொன்னதைப் போல இந்த நாட்டிலே சாதிய ஒழிப்பு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே முடிந்து விடுகிற ஒரு போராட்டம் அல்ல என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதிலேயும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 90 ஆண்டுகளுக்கு பிறகு, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால், ஒரு காலத்தில் திராவிட இயக்கம், பகுத்தறிவு இயக்கம், முற்போக்கான இயக்கங்கள் எல்லாம் ஈர்ப்பாக இருந்த அந்த நிலை படிப்படியாக சரிந்து இன்னைக்கு சாதிய அமைப்புகள் ஈர்ப்போடு செயல்படுகிற நிலைமை வந்திருப்பது ஒரு கவலை அளிக்கிற நிலைமை என்பதுதான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். எத்தனை ஆவண ஆணவ கொலைகள் புரட்டி பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பட்டியலை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏறக்குறைய நேற்றைய தினம் நம்முடைய அருமை தோழர் உமாராத்துடைய மகள் நம்முடைய நிம்மி அவர்கள், அவர் பல்கலைக்கழகத்திலே PhD ஆய்வு பட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், அவர் ஆய்வினுடைய தலைப்பே என்னவென்று சொன்னால், இந்த பாலியல் வல்லுறவுக்கு உருவாகி இருக்கக்கூடிய பெண்களை பற்றிய அவருடைய பிரச்சனைகளை பற்றிய ஆய்வு தான் அவருடைய தலைப்பு. தமிழ்நாட்டிலே மட்டும் எடுத்து பார்த்தால் 400 மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 100 ஆணவ கொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் ஒன்றொன்றாக தொகுத்து, ஒன்றொன்றாக விவரங்களை சேகரித்து இன்னைக்கு அவர் அந்த PhD தீசிஸை தயாரிச்சுக்கிற அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபட்டார் சொன்னால் எவ்வளவு ஆணவ கொலைகள். சமீபத்திலே கூட அந்த பட்டுக்கோட்டையில 2 திருமணம் செய்திருக்கிற அந்த பெண்ணை அழைத்து வந்து, காவல் நிலையத்திலிருந்து அழைத்து வந்து வீட்டிலே அடித்து புளிய மரத்திலே தூக்குமாட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். சாதி எவ்வளவு கொடூரமாக இருக்கிறதுன்னு சொன்னால், பெற்ற தாயையே கொலையாளியாக மாற்றுகிறது, பெற்ற தந்தையையே கொலையாளியாக மாற்றுகிறது, சகோதரனை கொலையாளியாக மாற்றுகிறது, மனிதனை மிருகமாக மாற்றுகிற அப்படிப்பட்ட ஏற்பாடு தான் இன்றைக்கு சாதியாக இருக்கிறது. ஆகவே அப்புறம் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு கல்லூரியில் நடத்தப்பட்ட ஆய்வில் வந்திருக்கிற விவரம் என்ன தெரியுமா? 3000 பேர் படிக்கக்கூடிய அந்த கல்லூரியிலே நடத்தப்பட்ட ஆய்விலே 1200 பெண்கள் பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு படிக்கிற போதே திருமணமான பிறகு படிக்க வந்திருக்கிறார்கள். நான் கூட ஆச்சரியப்பட்டேன், அது எப்படி 1200 பெண்கள் திருமணமான பிறகு எதற்கு படிக்க வந்திருக்கார்கள் கேட்டால், ஒருவேளை கல்லூரிக்கு போகிற போது அந்த பெண் யாரையாவது காதலித்து விடக் கூடாது, ஒரு கலப்பு திருமணம் ஆகிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில அவர்களை திருமணமாகி வைத்து அவர்களை பல்கலைக்கழகத்துக்கு படிக்க அனுப்புகிறார்கள். அப்படியானால் இந்த சாதிய வன்மம் எவ்வளவு வளர்க்கப்பட்டிருக்கிறது, இப்படி வளர்க்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே பிரகாஷ் அவர்கள் சொன்னதைப் போல வேறு பல வடமாநிலங்களில் இருப்பதை போல தமிழகம் சற்று மாறுபட்டு இருந்தாலும் இன்றைக்கு பெரியார், திராவிட இயக்கம், பெரியார் போன்றவர்கள் சாதியத்தையும் தீண்டாமை எதிர்த்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் கூட இன்னைக்கு தமிழகம் அந்த நிலைமையிலே ஒரு முற்போக்கான நிலை இருப்பதாக நம்மால் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. எனவே அந்த சாதியத்தை, சாதிய கொடுமையை, சமூக ஒடுக்குமுறை எதிர்த்த அந்த போராட்டத்தை மேலும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவிப்பதோடு, இன்னும் சொல்ல போனால் இந்த வர்ணாசர தர்மம் என்கிற இந்த மனு நீதி என்கிற அந்த அநீதி, சாதிய போராட்டத்தை எப்படி நடத்துவது, ஏராளமான விவாதங்கள் நடக்கிறது. அது வர்க்க போராட்டம் முக்கியமா, வர்ண போராட்டம் முக்கியமா, இதை முன்னெடுப்பதா அதை முன்னெடுப்பதா என்று
ஏராளமான கருத்தரங்கில் ஏராளமான விவாதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாம் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் ஏதோ வர்ணமும் வர்க்கமும் வடதுருவம் தென்துருவம் போல ரெண்டு எதிரெதிரான துருவங்கள் அல்ல. அது ரெண்டுமே ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாகத்தான் இந்தியாவிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. வர்ணாசிரம தர்மத்துக்கு அடிப்படையாக இருக்கிற மனுநீதி என்ன சொல்லுகிறது? சூத்திரனை அது எப்படி பாடுபடுத்துகிறது? சண்டாளன் என்ற ஒரு பகுதியாக இருக்கிற மனிதனுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறது? சண்டாளனோ பஞ்சமனோ அல்லது சூத்திரனோ சொத்தே வைத்துக் கொள்ளக்கூடாது, இரும்பு நகைகள் தான் போட வேண்டும், பண்ட பாத்திரங்களே வைத்துக் கொள்ளக்கூடாது, கிராமத்திலே ஒதுக்குப்புறத்தில் தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனை சாதி அடிப்படையிலே ஒதுக்க மட்டுமல்ல, உடமையிலிருந்து அவர்களை பறித்து அகதிகளாக அனாதைகளாக ஆக்கி வைத்திருப்பதுதான் அந்த மனு நீதி. எனவே மனு நீதி வெறும் சாதி ஏற்றத்தாழ்வு மட்டும் போதிக்கவில்லை, அது ஒரு வர்க்க சுரண்டலை வர்க்க அடிமைத்தலையும் சேர்த்துதான் அது இந்த நாட்டிலே சாதியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லுகிற போது இரண்டையும் எதிர்த்த போராட்டத்திலே இணைத்து நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி இணைத்த போராட்டம் என்று சொல்லுகிற போது தானாவே அது ரெண்டும் இணைந்து விடாது. சாதி ஒழிப்பு என்பது வர்ணாசர சாதிய ஒழிப்பு என்று வருகிற போது சாதிய ஒழிப்பு மட்டுமே நடத்தி சமூகத்தை மாற்றிவிட முடியாது. வர்க்க அடிப்படையான போராட்டத்தை நடத்துவதனால் மட்டுமே அது வெற்றி பெற முடியாது. இந்த வர்க்க போராட்டம் வெற்றி பெறுவதற்கு இந்த சாதிய சமூக ஒடுக்குமுறை எதிர்த்த போராட்டத்தை அதோடு இணைக்க வேண்டும் என்கிற தேவை என்பது இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எத்தனையோ போராட்டங்களை அறிமுகத்தோட சம்பத் அவர்கள் இதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் கடைசியாக சொல்ல விரும்புவது இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற தலித்து மக்கள், பட்டியலின மக்கள், சமூக ஒடுக்குமுறையில் இருக்கிற மக்கள் ஒரு சிறு அளவு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் பொருளாதாரத்திலே, சமூக ரீதியிலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு விலையிட்டவர்கள், அதற்காக வாதாடியவர்கள், அதற்காக போராடியவர்கள் செங்கடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை தைரியமாக இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஏனென்றால் யார் யாரோ போராடுகிற போது நான் போராடவில்லை என்கிற அறிவித்தோழர் ஜக்கேன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அருந்ததிய மக்கள் அழுக்கப்பட்ட மூட்டையிலேயே அடிமூட்டையாக இருந்தவர்கள். இன்னைக்கு அந்த அருந்ததிய மக்களுக்கு 3% அரசு பள்ளியிலே, அரசு கல்வியிலே, அரசு பணியிலே இன்னைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னைக்கு இருந்த அரசை டாக்டர் கலைஞர் அவர்களை அந்த அரசாணையை பிறப்பிப்பதற்கான அந்த கட்டாயத்தை உருவாக்கி அந்த சாதனையை ஏற்படுத்தி கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே நம்முடைய நீண்ட நெடிய போராட்டத்திலே இப்படி எத்தனையோ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் அருமைத்தோழர் சம்பத் அவர்கள் இந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதுவதன் மூலம் வரக்கூடிய சந்ததியின் அடுத்தடுத்த தலைமுறை இவைகளை படிக்க புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, சமூக விடுதலை போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம், இந்த கள பயிற்சி அவர்களுக்கு இந்த நூல் வந்து ஒரு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கேடயமாக, அவர்கள் வழிகாட்டுகிற ஒரு ஒளிவிளக்காக நிச்சயமாக அமையும் என்கிற முறையில் சம்பத் அவர்களை மேலும் பாராட்டுவதோடு விரைவிலே இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் செய்து இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த அனுபவம் அல்ல, இந்தியா முழுவதற்கும் இந்த அனுபவம் இருக்கிறது என்பதை ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வெளியிட வேண்டும். பாரதி புத்தகாலயம், அந்த வழக்கமான நல்ல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிற பாரதி புத்தகாலயம் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வெளியிட்டு இந்தியா முழுவதற்கும் இந்த நூல் வெளி செல்வதற்கு பயன்பட உருவாக்க அந்த ஏற்பாடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து